ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை மை இந்த வீடியோவில் நாம் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடந்து வரும் நான்காவது டெஸ்டின் மூன்றாவது நாள் ஆட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ போகலாம் முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி அறுபத்தொம்பது ரன்னுக்கு ஆல் அவுட்டான ஆஸ்திரேலிய அணியை தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை தொடங்கி இந்திய அணி அறுபத்தி ரன்களுக்குள் இரண்டு விக்கெட்டுகளை இழந்த நிலையில் மலை குறுக்கிட்டதால் கடைசி செசைன் விளையாடாமல் தடைபட்டு இரண்டாம் நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்தது இன்று துவங்கிய மூன்றாம் நாள் ஆட்டத்தை தொடங்கிய இந்திய அணியின் முன்னணி வீரர்கள் பெரிய ரன்களை எதுவும் எடுக்காமல் ஆட்டமிழந்து வெளியேறினார்கள் புஜாரா இருபத்தி ரன்களிலும் ரகானா முப்பத்தி ஏழு ரன்களிலும் அகர்வால் முப்பத்தி எட்டு ரன்களிலும் ரிஷப் பாண்ட் இருபத்தி மூணு ரன்களில் ஹசில்வுட் பந்து வீச்சில் கிரீனிடம் கேட்ச் கொடுத்து வெளியேறினார் ஒரு கட்டத்தில் நூத்தி எண்பத்தி ஆறு ரன்களுக்குள் ஆறு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய இந்திய அணி அதன் பின்னர் ஒரு பெரிய ஸ்கோரை எடுப்பார்களா என்ற கேள்வியே எழுந்தது ஆனால் தங்களால் முடியும் என்று அடுத்து களமிறங்கிய தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தரும் ஷல்துல் தாக்கூடும் ஆஸ்திரேலிய பவுலிங்கை சிதறடிப்பார்கள் என யாரும் எதிர்பார்க்கவில்லை பின்னர் இந்த ஜோடி நிலைத்து நின்று ஆடி அணியை சரிவிலிருந்து மீட்டனர் அவர்கள் இருவரும் இணைந்து ஏழாவது மற்றும் எட்டாவது விக்கெட்டுக்கு நூறு ரன்களுக்கு மேல் எடுத்தனர் இதேபோன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ரிஷப்பன் ஜடேஞ்சா ஜோடி இணைந்து இருநூத்தி நான்கு ரன்கள் எடுத்தது இந்திய அணி வெளியூர் மண்ணில் ஏழாவது மற்றும் எட்டாவது விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு எடுத்த அதிகபட்ச ஸ்கோர் ஆகும் பின்னர் தாக்கூர் அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்த நிலையில் கம்மின்ஸ் ஓவரில் ஆட்டமிருந்து வெளியேறினார் அதில் ஒன்பது ஃபோர்களும் இரண்டு சிக்ஸர்களும் அடங்கும் அடுத்து சிறிது நேரம் தாக்குப்பிடித்து விளையாடிய சைனி சுந்தர் இருவரும் அடுத்தடுத்து ஆட்டமிலிருந்து வெளியேறினார்கள் சைனி ஐந்து ரன்களில் ஹெசர்வுட் பந்து வீச்சில் ஸ்மித்திடம் கேட்ச் கொடுத்து வெளியேறினார் தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தர் தனது அறிமுக டெஸ்ட் போட்டியிலேயே அரை சதம் அடித்ததுடன் மூன்று விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார் பின்னர் இவர் அறுபத்தி ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ஸ்டார்க் பந்துவீச்சில் கிரீனிடம் கேட்ச் கொடுத்து வெளியேறினார் அதில் ஏழு பவுண்டரிகளும் ஒரு சிக்சர்களும் அடங்கும் கடைசியாக முகமது சிராஜ் பதிமூணு ரன்களில் ஹெசல்வுட் பந்து வீச்சில் ஆட்டமிருந்து வெளியேறினார் இதன் மூலம் இந்திய அணி முன்னூற்றி முப்பத்தி ஆறு ரன்களுக்குள் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது பின்னர் ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியதுடன் மூன்றாவது நாள் ஆட்டமும் முடிவுக்கு வந்தது ஃபைனலாக நம்ம இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய அணி இந்த டெஸ்ட் போட்டியில் ஜெயிப்பாங்களா இல்லை மேட்ச் ட்ரா ஆகுமான்னு சொல்லுங்கள் அத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் மூவிஸ் மூவி ரிவ்யூஸ் மிஸ்ட்ரி சம்மந்தமான வீடியோக்களை பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ